ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். நான் சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன அக்கௌண்ட்டில் வந்து நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலர் நான். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். போன மந்த்து ஒன் மந்தில் வந்து எனக்கு வந்து 16% வந்து அந்த அக்கௌண்ட் வந்து நான் க்ரோ பண்ணியிருக்கேன். நான் இன்ஷியலாக டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து 7903 ருபீஸ் தான் நான் வந்து டெபாசிட் பண்ணது. இப்போ எனக்கு மொத்த ப்ராஃபிட் வந்து 1290 ருபீஸ் வந்து எனக்கு இருக்குது. இது வந்து 16.33% வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் க்ரோ பண்ணியிருக்கேன் ஒரு மாதத்துக்குள்ளே. ஓகேவா? ஒரு இந்த அக்கௌண்ட் ஆரம்பித்து ஒரு 5 வீக்ஸ் ஆகுது. ஸோ இந்த அக்கௌண்ட் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு மாதம் ஒரு வாரம். ஓகேவா? இதுக்குள்ளே நான் வந்து 16% வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் இன்கம் எடுத்திருக்கேன். ஸ்டேபிளாக இருக்குது பாருங்கள், என்னோடய க்ரோத் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய பேலன்ஸும் வந்து ஸ்டேபிளாக க்ரோ ஆகிருக்கு, ஈக்விட்டியும் ஸ்டேபிளாக க்ரோ ஆகிருக்கு. ட்ராடவுனு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ராடவுனே வந்து 1.33% தான் இருக்குது. ரொம்ப அதிகப்படியான ட்ராடவுன் இல்லை. நான் போட்ட எல்லா ட்ரேடுக்குமே வந்து ஸ்டாப்லாஸ் போட்டிருக்கேன். ஸ்டாப்லாஸ் போடாமல் எந்த ட்ரேடுமே நான் பண்ணலை. ஓகேவா? ஸோ சின்ன சின்ன ப்ராஃபிட்டு தான் நான் எடுத்தது, ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக நான் எடுக்கலை. இருந்தால் கூட அது வந்து ஒரு ஸ்டேபிள் க்ரோத்தை வந்து கொடுத்துருச்சு. இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான க்ரோத்தை கொடுத்துருச்சு. நான் மோஸ்ட்லி வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேட் பண்ணேன். ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி எங்கே வந்து ரொம்ப அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, வின் ஆக்கிறதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணேன். ரொம்ப அதிகமான ட்ரேட் கூட நான் எடுக்கலை. ஒரு 20 ட்ரேட் கிட்ட தான் எடுத்திருக்கேன். 20-25 ட்ரேட் தான் எடுத்திருக்கேன் மொத்தமாகவே. ஸோ இந்த மாதிரி எடுத்தாலே நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரு சின்ன அக்கௌண்ட்டை கூட நம்மளால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்கௌண்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு தேவை என்னென்னா, நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணணும், ப்ளஸ் சேஃபாக ட்ரேட் பண்ணணும், ஸ்டாப்லாஸ் கரெக்டாக போடணும், எங்கே ஹையஸ்ட்டு வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அப்போ மட்டும் ட்ரேட் எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணாலே உங்களால் கரெக்டாக வின் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ட்ரேட் வந்து லாஸ் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை முடிஞ்ச வைக்கும் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். ஒன் மந்தில் என்னுடைய ப்ராஃபிட் வந்து 16.33%. இதை நம்ம கண்டினியூவாக போஸ்ட் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கலாம், மாதம் மாதம் நம்ம போடலாம். ஓகேவா? நீங்கள் என்னோடய ரிசல்ட்டை பார்க்கணுன்னா MQL5க்கு போயிட்டு இதில் வந்து சிக்னலில் போனீங்கன்னா மார்க்கெட் ஜிஎம் ப்ரோன்னு இருக்கும். என்னோடய சிக்னல் நேமு மார்க்கெட் ஜிஎம் ப்ரோன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லைனாலும் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் என்ன ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.